இன்றைக்கி வந்து ரொம்ப அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பிரத்யேகமாக பார்க்க போகிறோம். அதாவது எப்போவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அந்த நினைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட லைஃப் வந்து அமைத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே நம்ம ஒரு காரியம் பண்ணும்போது அந்த காரியத்தில் முழுமையான ஈடுபாடு பட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் நிச்சயமாக நடந்துடும். உதாரணமாக பார்த்துட்டேன் அப்படின்னா, இது மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தில் நம்ம ஆண்டாள் பாசுரம் நிறையா படிச்சிருப்போம். ஆண்டாள் பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய, பூரண பொற்குடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் தோழி நான் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது இறைவன்கிட்ட அடைந்த அந்த அற்புதமான அந்த இறைவன்கிட்ட போய் சேர்ந்து அந்த இறைவன்கிட்டேருந்து வரக்கூடிய அந்த பெரிய ஒரு ரிசீவிங் கெப்பாசிட்டி இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாதாரணமாக இறைவன்கிட்ட போய் நிற்கிறோம், ஒரு வேண்டுதலை நம்ம தெரிவிப்போம். நம்ம வேண்டுதல் வந்து நிறையா பண்ணுறதுண்டு. அப்படி பண்ணும்போது மனதார பக்கத்தில் யார் இருக்கா என்ன இருக்கான்னு தெரியாது. நம்மளுடைய கண்ணில் தண்ணி விட்டு நம்ம சுவாமியை வேண்டுற வழக்கம், மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன்விரை ஆட்களுக்கு கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தமிழ்ந்து. அப்படி சுவாமியை வேண்டி வணங்கி பிரார்த்தனை செய்து உருகி மனமுருக மனமுருக வேண்டினோம் வச்சுக்கோங்களேன், அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஆண்டாள் என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்டுட்டுனா, அந்த பெருமாளுக்கு தினந்தினம் மாலையை கட்டும்போது அந்த இடத்துல பூர்ணமான பக்தியை செலுத்துறா, பூர்ணமான அன்பு செலுத்துறா, அந்த பெருமாள்கிட்ட மனதார வேண்டிக்கிறா, மனதார வேண்டிக்கிறா, மனதார வேண்டிக்கிறா. அதனால தான் யாரை ஆண்டாள்னா, இறைவனையே ஆண்டாள். இறைவனுடைய கையை பிடிச்சா, இறைவனுடைய பாதத்தை தொட்டு வணங்கினா, அப்போ பூர்ணமான பக்தையாக இருந்து இறைவனை அடைந்த எத்தனோ சரித்திரங்கள் இந்த உலகத்தில் இருந்துருக்கு. அந்த மாதிரி நாம் இறைவன்கிட்ட இன்றைக்கி போய் ஒரு பூவை செலுத்துகிறோம். அதனால தான் ஆண்டாள் மாலைன்னு சொல்லி அந்த மாலைக்கே பிரபல்யமாச்சு. அதனால் கோயிலில் போய் கையில் ரெண்டு புஷ்பத்தை எடுக்கிறேன், வீட்டிலேருந்து ரெண்டு புஷ்பத்தை எடுத்து பொறிச்சு போடுறேன், அப்படி இல்லை ரெண்டு பிரசாதம் கொடுக்குறேன், நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லாத, எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை மனதில் நினைத்துக்கொள்ளுங்கள். எனக்கு இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கார் இறைவன், எனக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கார் இறைவன் சொல்லிட்டு மனசார கொண்டு போய் அந்த சுவாமிகிட்ட வைங்க. உங்களுடைய பக்தி, உங்களுடைய அன்பை இறைவன்கிட்ட காட்டி பாருங்கள், சித்தி ஏற்பட்டுவிடும். அதுதான் உண்மை. ஆண்டாள் சொல்கிறா, இந்த விஷயங்கள் வந்து எனக்கு கனவாக வந்தது, எனக்கு அந்த சுவாமிகிட்ட போய் அவருடைய பாதத்தை தொடர மாதிரி நான் கனவு கண்டேன், அவர்கிட்ட நிற்கிற மாதிரி நான் கனவு கண்டேன், அவரை போய் அடையிற மாதிரி நான் கனவு கண்டேங்கிறா. எல்லாரும் தன்னுடைய தோழிகள் பூரா அப்படியே ஆச்சரியத்தோடு பார்க்குறா. இது உண்மையாகவே நடந்தது. அதுதான் உண்மை, இது உண்மையாகவே நடந்துருது. அப்போது அந்த கனவு கூட உண்மையாக பலிதம் தரக்கூடிய ஆன்மீகம் தான் இந்த ஆன்மீகம். அதனால் இன்றைக்கி கோயிலுக்கு போகிறேன், ஒரு ஆண்டாள் மாலை வாங்குறேன், ஒரு புஷ்பத்தை வாங்குறேன், ஒரு கையில் ஒரு பிரசாத கூடையோட தேங்காய் பழத்தோடு போகிறேன், அதை சண்டை போட்டு வாங்கி காசு கொடுத்து அதை அப்படியாக்கு இப்படியாகும்னு உங்களோட பக்தியினுடைய வெளிப்பாடு அது. இந்த பக்தியினுடைய வெளிப்பாடை கொண்டு போய் நீங்கள் சமர்ப்பணம் பண்ணும்போது அந்த பக்தியை மட்டும் உணர்ந்து பாருங்கள், அந்த பக்தியை மட்டும் நிலைநிறுத்தி பாருங்கள், உங்களுடைய பூஜைக்கு உண்டான பலன்கள் சத்தியமாக கிடச்சிரும். நான் அதுதான் சொல்லுவேன், பௌர்ணமி பூஜைக்கு நான் இது பண்ணேன் அது பண்ணேன்னு சொல்கிறத விட நம்ம உங்கள் பக்தியாக அர்ப்பணித்து பாருங்களேன், அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல உண்மை. அதுதான் ஆண்டாளுடைய பக்தி. அந்த ஆண்டாளுடைய பக்தி அந்த சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு புஷ்பத்துலேயும் கட்டி, தினம் தினம் கட்டி போடக்கூடிய புஷ்பத்துலேயும் அந்த மாலையிலையும் தன்னுடைய பக்தியும் அன்பையும் செலுத்திருக்கா. அந்த ஆண்டாளுடைய பாசுரங்களை படித்தாலே அந்த பகவானை எப்படியெல்லாம் அவன் வந்து வணங்கியிருக்கா, வேண்டியிருக்காங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய கனவுகள் நினைவாக மாறுறதுக்கு பக்திங்கிற விஷயம், அன்புங்கிற விஷயத்தை நம்ம இறைவனிடத்தில் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு என்னென்ன நினைக்கிறோமோ அந்த கனவே இறைவனால் உங்களுக்கு தரிசனம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கு உண்டான அற்புதமான விஷயங்கள் நம்ம பார்த்துட்டோம். இது ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம் விஎஸ்எம் ப்ரோக்ராம் வரக்கூடிய வாரங்களில் ஆரம்பிக்க போகிறது. அதே சமயத்தில் அஸ்ட்ராலஜி கிளாஸு, மேலும் பௌர்ணமி அன்னைக்கு சண்டி பாராயணம் கூட தாமரமணினால் அஷ்டலட்சுமி ஹோமம் நடக்கிறது. இல்லை சேர்ந்தோம்னு நினைக்கிறவா 739-739-4829 735-840-9425 இந்த எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவருடைய டீட்டெயில்ஸ் பெற முடியும். வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா கந்தன் துணை, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ் ஐயர். நன்றி, வணக்கம்.